ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னன்றதை பார்த்துடலாம். அரை கிலோ எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு நாலு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கையளவு கல் உப்பை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும், மறக்காமல் சேர்த்து பாருங்கள். நான் அரை கிலோவுக்கு வந்து நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா குளிக்க விட்டுட்டோம். இதை ஒரு மூணு நாளைக்கு ஊறணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு தடவையாவது குளிக்கி விட்டுக்கிடணும். மூணுலேருந்து நாலு தடவையாவது நல்லா குளிக்கி விட்டோம்னா தான் நல்லா ஊறும். இப்போ பாருங்கள், மூணு நாள் ஆயிடுச்சு, பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு. நான் மூணு நாள் ஊற வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துடலாம், அரை ஸ்பூன் வெந்தயம், ஒன்றரை ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம், தனி கடுகு எடுத்துருக்கலாம். இப்போ இதை வந்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கிட்ட வந்து ஒரு கடாயில் நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டிருந்தோம். அதில் நம்ம எடுத்து வச்ச கடுகை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூணு நாள் ஊற வச்சுருந்த அந்த லெமனை சேர்த்துடலாம். இதோட எண்ணெய் வந்து அதிகமாக தான் விடணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூளையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நான் வந்து அரை கிலோனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு கிலோ சேர்த்திங்கன்னா இதில் டபுளாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச வெந்தயம் சீரக பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டோம். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு அரை டம்ளர் இதில் விட்டுக்கலாம். நல்லா சூடாக கொதிச்சிருக்கணும். தள தளன்னு கொதிக்கிற அளவுக்கு வச்சு ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த டயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே அழகாக வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். நம்மளோட எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதம், தக்காளி சாதம் எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் சொன்னது சீரகம் வெந்தயம் எல்லாமே வறுத்து முடி பண்ணி சேர்த்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோவை தினமும் பாருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.